தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கு எமது டி டுவெண்டி எம்சிக்யூ செயின் தொடர்ச்சியான செயற்பாடாக தரம் பத்தின் ஆறாம் அலகில் இருபது பல்தேர்வு வினாக்கள் வீடியோவாக பதிவேற்றம் செய்யப்பட்டன அதற்கான விடைகளும் விளக்கங்களும் அடங்கிய காணொலியாக இது அமைய இருக்கின்றது இதற்கு முன்னர் நடைபெற்ற பாடங்கள் மற்றும் செயற்திட்டங்களின் வீடியோக்களை பார்வையிட எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல்தேர்வு வினாக்களுக்கு முகம் கொடுக்கும் போது மிகவும் பொறுமையாகவும் வினாக்களை மிகவும் தெளிவாகவும் வாசித்து விளங்கிக் கொள்வது அவசியமாகும் இனி வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நோக்குவோம் முதலாவது வினா விளையாட்டை நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் நடாத்துவதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் உள்ள சங்கங்களினால் மட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் டேஸ் எனப்படும் இது விளையாட்டு விதிமுறையின் வரைவிலக்கணமாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு விடையாக விளையாட்டு விதிமுறை காணப்படுகின்றது இரண்டாவது வினா நியாயபூர்வமான போட்டி எனும் எண்ணக்கருவில் நிறைவேற்றப்படும் விடயங்கள் அல்லாதது நியாயபூர்வமான போட்டி எனும் எண்ணக்கருவில் நிறைவேற்றப்படும் விடயங்களை நோக்குவமாக இருந்தால் முதலாவது விளையாட்டு பெருமதி வாய்ந்தது எனும் சிந்தனை பாதுகாக்கப்படுகின்றது இரண்டாவது பண்பாடுகள் விருத்தியடைகின்றது மூன்றாவது வஞ்சகம் போதைப் பொருள் பாவனை களவு போன்றவற்றை தடுத்தல் நான்காவது பிறருக்கு உடல் உலரீதியாக ஊறு விளைவிக்காதிருத்தல் ஆகவே இதற்கு விடையாக பக்க சார்பான தீர்ப்பு காணப்படுகின்றது மூன்றாவது வினா விளையாட்டு விதிமுறையின் முக்கியத்துவம் அல்லாதது விளையாட்டு விதிமுறைகளின் முக்கியத்துவங்களை நோக்கமாக இருந்தால் விளையாட்டின் ஒழுக்கவியல்பளை பின்பற்றுதல் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை பேணுவதற்கு மத்தியஸ்தர்களின் பாதுகாப்புக்கு பார்வையாளர்களின் உற்சாகத்தை பாதுகாப்பதற்கும் பேணுவதற்கும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை பேணல் தனிப்பட்ட பண்புகளை விருத்தி செய்தல் விளையாட்டில் ஏற்படும் விபத்துக்களை குறைக்க நியாயபூர்வ போட்டிகள் போட்டிகள் எண்ணக்கருவை உறுதி செய்வதற்கு பிரச்சனைகள் தீர்ப்பதனை எளிதாக்குவதற்கு விளையாட்டின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு ஆகவே இதற்கு விடையாக வெற்றி அடைய என்பன காணப்படுகின்றது நான்காவது வினா கூற்று ஒன்று விதிமுறைகளை கடைபிடிப்பதனால் உண்மையான திறமைகளை அறிந்து கொள்ளலாம் கூற்று இரண்டு விதிமுறை வீரர்களின் செயற்பாட்டை கட்டுப்படுத்துகிறது இவ்விரண்டு கூற்றுகளை நோக்குவோமாக இருந்தால் இரு கூற்றுகளும் சரியாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு விடையாக இரண்டு கூற்றுகளும் சரி என்ற விடை காணப்படுகின்றது ஐந்தாவது வினா கூற்று ஒன்று விளையாட்டு விதிமுறைகள் வீரர்களை பாதுகாக்கும் கூற்று இரண்டு விதிமுறைகள் இல்லாவிடின் சரியான திறமைகளை வெளிக்காட்ட முடியாது இக்கூற்று இரண்டும் சரியானதாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு விடையாக இரண்டு கூற்றுகளும் சரி என்ற விடை காணப்படுகின்றது ஆறாவது வினா புராதன ஒலிம்பிக் போட்டி போட்டி டேஸ் கடவுளை கௌரவிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது புராதன ஒலிம்பிக் போட்டியானது சிஎஸ் கடவுளை கௌரவிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது ஏழாவது வினா ஒலிம்பிக் போட்டி முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு ஒலிம்பிக் போட்டி முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டாக கிறிஸ்துவுக்கு முன் எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காணப்படுகின்றது எட்டாவது வினா பண்டைய ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு பண்டைய ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஓலிவ் மரக்கிளையிலான கிரீடம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது ஒன்பதாவது வினா கூற்று ஒன்று பண்டே ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது கூற்று இரண்டு பண்டே ஒலிம்பிக் போட்டியை பெண்கள் பார்வையிட அனுமதி உண்டு இக்கூற்றுகளில் இரண்டாவது கூற்று பிழையாக காணப்படுகின்றது பண்டே ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் போட்டிகளில் பங்கெடுக்க முடியாதது போன்றும் பெண்கள் போட்டியை பார்வையிட முடியாத நிலை காணப்பட்டது ஆகவே இதற்கு விடையாக கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பிழையாக காணப்படுகின்றது பத்தாவது வினா ஒலிம்பிக் போட்டிக்கு தடை விதித்த உரோம சக்கரவர்த்தி ஒலிம்பிக் போட்டிக்கு தடை விதித்த உரோம சக்கரவர்த்தியாக தியோடோசியஸ் காணப்படுகின்றார் பதினோராவது வினா உரோம சக்கரவர்த்தியினால் ஒலிம்பிக்கு தடை விதிக்கப்பட்ட ஆண்டு உரோம சக்கரவர்த்தி கிறிஸ்துவுக்கு முன் ஆண்டு விதித்திருந்தார் பன்னிரெண்டாவது வினா நவீன ஒலிம்பிக்கின் தந்தை நவீன ஒலிம்பிக் போட்டியின் தந்தையாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பியர்டே டி கோபர்டின் காணப்படுகின்றார் பதிமூன்றாவது வினா நவீன ஒலிம்பிக் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நவீன ஒலிம்பிக்கான கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பதினான்காவது வினா முதலாவது நவீன ஒலிம்பிக் நடைபெற்ற நாடு முதலாவது ஒலிம்பிக் போட்டியானது கிரேக்கத்தில் நடைபெற்றது பதினைந்தாவது வினா உலகப் போர் காரணமாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறாத ஆண்டு அல்லாதது ஒலிம்பிக் போட்டியானது முதலாம் உலக போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இரண்டாம் உலக போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் தடைப்பட்டது ஆகவே இதற்கு விடையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காணப்படுகின்றது பதினாறாவது வினா ஒலிம்பிக் சின்னத்திலுள்ள வளையங்களில் ஆசிய கண்டத்தை குறித்து நிற்கும் நிறம் ஒலிம்பிக் சின்னமானது ஐந்து வளையங்கள் பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு கண்டத்தை குறித்து நிற்கின்றது அதில் ஐரோப்பா கண்டத்தையும் கருப்பு நிற வலையம் ஆப்பிரிக்க கண்டத்தையும் சிவப்பு நிற வளையம் அமெரிக்க கண்டத்தையும் மஞ்சள் நிற வளையம் ஆசிய கண்டத்தையும் பச்சை நிற வளையம் ஆஸ்திரேலிய கண்டத்தையும் குறித்து நிற்கின்றது ஆகவே விடையாக மஞ்சள் காணப்படுகின்றது பதினேழாவது வினா ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற விளையாட்டுகளின் எண்ணிக்கை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் முப்பத்தி மூன்று விளையாட்டுகள் நடைபெற்றன பதினெட்டாவது வினா டோக்கியோ பரா ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டியறிதலில் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற இலங்கை வீரர் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற வீரராக தினேஷ் பிரியந்த காணப்படுகின்றார் பத்தொன்பதாவது வினா ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக பதக்கங்களை வென்ற வீரர் ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக பதக்கங்களை வென்ற வீரராக அமெரிக்க நீச்சல் வீரரான மைக்கேல் பிலிப்ஸ் காணப்படுகின்றார் இவர் இருபத்தி மூன்று தங்கப் பதக்கங்களையும் மூன்று வெள்ளிப் பதக்கங்களையும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் மொத்தமாக இருபத்தெட்டு பதக்கங்களையும் பெற்று ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் இடத்தில் காணப்படுகின்றார் இருபதாவது வினா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒலிம்பிக் நடைபெற உள்ள நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒலிம்பிக்கானது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது தொடர்ச்சியாக எமது செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ளவும் தொடர்ச்சியாக எமது வகுப்புகளின் வீடியோக்களை பார்வையிடவும் எமது ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்